தெரியுதா வராது பிற தெரியுதா சரி காலத்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் கை மாறிச்சு பிஸ்டன் ஓரிங் வந்து அப்படியே ஜாம் ஆயிடும் புரியுதா அப்புறம் இந்த இது ஜாம் ஆயிடும் இது ஃப்ரீயா இருக்கணும் இது மாதிரி இது ஃப்ரீயா இருக்கணும் இதுல கிரீஸ் போட்டு மாட்டணும் ஒரு வாட்டியும் இது ஃப்ரீயா இல்லாம இருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும் இது ஃப்ரீயாக இருக்கணும் இதுவும் ஃப்ரீயாக இருக்கணும் இந்த இடத்துல ஓரிங் இருக்கும் ரெண்டு ஓரிங்கு அது ஜாம் ஆகிட்டு தொட்டால் இப்போ நம்ம வராது வராது தொட்டால் இவ்வளோ ப்ராப்ளம் இப்போ வந்து இந்த பிஸ்டன் வந்து வெளியே எடுக்கணும் இப்போ நம்ம இது போட்டெலாம் வலிச்சிருந்தா டேமேஜ் ஆகிடும் பிஸ்டனு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிரேக்கு பிரேக் ஆகிடுணும் இங்கே பாரு அங்கே அது கட்டு பிரேக்கு ப்ரெஸ் பண்ணால் இது வெளியே வரும் அந்த பேர் இங்கே காட்டு இதில் காட்டு லாங் லாங் வெளியா கிருஷ்ணா கிட்ட வா கிட்ட வா கிருஷ்ணா வெளியே வந்து பிரேக் போட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் இதா நீ கட்டிங் பிளேட் அது என்ன போட்டனா இது ஆமாம் டேமேஜ் ஆகிடும் இது பாரு எப்படி இருப்பார் உள்ள இந்த அழுக்கு இது மாதிரி தான் இதனால தான் பிளாக் ஆகுது இப்படி ரெக்கார்ட் ஆகட்டும் ஆயில் ஆயில் எடுத்துடணும் இப்போ வெளியே சரி ஸ்டாப் பண்ணு வீடியோ ஸ்டாப் பண்ண ஆயில் மட்டும் இந்த ஆயில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஓரிங் இருக்குல்ல இந்த ஓரிங் சேஞ்ச் பண்ணும் இப்படி வச்சு இப்படி எத்தனை வந்துடும் ஊசி வச்சு இதுமாதிரி டஸ்ட் ஆச்சுன்னா மறுபடியும் இதாகாது அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது
அடி வரைக்கும் கீழே அது பாரு எப்படி இருப்பாரு. புதுசு நம்ம வாங்கினது காட்டு பார்ட் நம்பர் 180 ருபீஸ் ரெண்டு வரி வரும். இதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இது பண்ணிடணும் ஸ்ப்ரேடு. ஸ்டாப் பண்ணிட்டேன்னா பெரிய வர உள்ள சின்ன வரி மேலே போகிறப்போ ஓரிங்கண்ணா ஸ்நாம போனாலும் பசங்காது மேக்ஸிமம் நசங்காது கையிலே உள்ள தள்ளிட முடியுமாண்ணா சைட்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது உள்ளே ஃப்ரீயாக போனது பேர் போயிச்சா ஆ ஆள் தான் முடிஞ்சது வேலை முடிஞ்சுதா சும்மா தேவலாம் பண்ணக்கூடாது இப்படி ஒன்றும் இல்லை இது ரெண்டுத்துலேயுமே கிரீஸ் இருக்கணும் கிரீஸ் எடுத்து கண்டிப்பாக இது ஒரு டைமும் கிரீஸ் அப்ளை பண்ணி தான் மாட்டணும் இல்லை இல்லைனா இதனால் கூட ஜாம் ஆகிடலாம் பிரேக்கு இதுலேயும் கம்பல்சரி கிரீஸ் அப்ளை பண்ணணும் இந்த போல் லைட்டாக கேட்கா அது
ஸ்டெப் பண்ணிட்டா தெரியுது ஆனால் ஓகே ஓகே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம் லைட்டா இதே மாதிரி பிரேக் போடும்போது இதே மாதிரி சுற்றணும் பிரேக்கா பிரேக் போட்ட பேருக்கும் இதே மாதிரி சுற்றணும் இல்லைண்ணா பண்ணிட்டானோ இறங்குவா லூஸ் பண்ணவே இறங்கும் பிரேக் ஆயிடுச்சு லாங் வச்சு ஆயிடுது இது லைட்டா இது அவனை வெளியே பண்ண சொல்லலாம் இது வெளியே போதா சுத்தமா செய்யறா இல்லையா வருதுண்ணா வந்துச்சா ஓகே இப்போ இது இப்போ வேற புரியாது போதா வேறு இங்கே பறிக்கொடையா இங்கே வச்சுக்கணும்
இப்போ நல்லா குறையுது நடக்குன்னு. பிரேக் பார்த்து வீல் சுற்றுறேன் அப்படியே எதே நான் வீல் சுற்றுறேன் மறுபடியும் ஃப்ரீ ஆகிடும். இப்போ அந்த ஓரிங் தானா ஓகே அப்படியே அதை அவுத்துக்கணும் நம்ம வெளியே வச்சு டைப் பண்ணிட்டு அப்படின்னு மாட்டோம். பிரேக் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கா பிரேக் பண்ணி கொஞ்சம்